ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து 30 ருபீஸ் பேக் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ இன்னும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் அந்த ஃபுல் க்ரீம் மில்க்கை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா திக்காகணும் கொஞ்சம். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் குட்டியாக பிரேக் பண்ணி கிரைண்ட் பண்ணிட்டு வந்துக்கணும். நல்லா நைஸ் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஆர் எல்ஸ் உங்களுக்கு வந்து அந்த க்ரன்ச்சியாக வேணும்னா நீங்கள் லைட்டாக கூட கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் டேஸ்ட் வைஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ அந்த ஃபுல் க்ரீம் மில்க் வந்து அந்த பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அந்த பவுடர் வந்து மில்க்கோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் க்ரீமியாக இருக்கும் ஐஸ்கிரீம் வந்துட்டு. இப்போ வந்து நல்லா ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் வந்து நம்ம அதை ஊற்றிக்கணும். நல்லா அதை வந்து இது மாதிரி தட்டிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா ஈவனாக இருக்கும். சும்மா டெக்கரேஷன் அண்ட் டேஸ்ட்காக நீங்கள் என்ன ஏதாச்சும் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து நட்ஸ் ஆட் பண்ணுறோம். இப்போது அதை வந்து எங்களோட ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கணும். கூலிங்லாம் எதுவும் பண்ண வேணாம், அப்படியே நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சா போதும். ஃபியூ ஹவர்ஸ் லேட்டர் இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், எனக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். இப்போ அதை வந்து நீங்கள் மேலே லைட்டாக வாட்டர் வந்து ஸ்ப்ளிங்கிள் பண்ணி கொஞ்சம் இப்போ அது லைட்டாக மெல்ட் ஆகும். அப்போ தான் நம்மளால் அதை எடுக்க முடியும்னா ஓவர் ஃப்ரீஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை பவுலில் போட்டு சர்வ் பண்ணலாம். நல்ல சாக்லேட் டேஸ்ட்டில் செமையாக இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.